இன்னைக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே இது இங்கிலீஷ் வெர்ஷனில் இந்த லெக்சர் கொடுத்துருக்கேன். இப்போ அதே இது தமிழில் பார்க்கலாம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். மொதல் கன்ஸ்ட்ரெயின்னா என்னன்னு பார்க்கலாம். தென் கலானாமிக் கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயின்னா என்னன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், பார்ட்டிகல் மூமெண்ட்ல உள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் லிமிட்டேஷன். ஸோ தி லிமிட்டேஷன் ஆன் தி மோஷன் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் ஆர் கால்டு கன்ஸ்ட்ரெயின். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரெயின்குள்ள அந்த பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து கன்ஸ்ட்ரெயின்டு மோஷன் சொல்றான். கன்ஸ்ட்ரெயின் லிமிட் தி மோஷன் ஆஃப் அ சிஸ்டம் அண்ட் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க. ஒன் பார்ட்டிகிள் இஸ் மூவிங் இன் சர்க்கிள், சர்க்குலர் மோஷன். ஸோ இந்த மோஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு தி சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸில் தான் ரொட்டேட் பண்ண முடியும். தட் இஸ் திஸ் இப் ரேடியஸ் இஸ் ஏ, அந்த மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட். மாடுலஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ, அல்லது ஆர் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஆர் இஸ் தி பொசிஷன் ஆஃப் தி வெக்டர் ஆஃப் தி பார்ட்டிகிள் அட் எனி ஆங்குலர் கோஆர்டினேட் தீட்டா ரிலேட்டட் டு சென்டர் ஆஃப் சர்க்கிள். தென் ஆர் மாடுலஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஆர் ஆர் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இஸ் தி கன்ஸ்ட்ரெயின். அதே மாதிரி இப்போ பார்ட்டிகிள் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ஆர் தீட்டா பைனோ வெரிவல். இதில் ஆர் வந்து ஃபிக்ஸ்டு பிகாஸ் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் ஃபிக்ஸ்டு. ஒன்லி தி வேரியேஷன் இஸ் தீட்டா அண்ட் பை. ஸோ இதில் வந்து ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் கியூ, தட் இஸ் கியூ ஒன் வந்து இங்கே தீட்டா, கியூ டூ வந்து இங்கே பை. ஸோ ரெண்டு இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் தான் இருக்குது. ஏன்னா ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட், அது நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கன்ஸ்ட்ரெயினை இந்த ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் எஃப் விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் ஒன், ஆர் டூ, ஆர் த்ரீ அண்ட் டைம். இந்த இது வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் ஆர் ஒன் ஆர் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா தென் அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து செட் டு பி கலானாமிக். கலானாமிக் கன்ஸ்ட்ரெயினாக அது இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும். அதுதான் வந்து கலானாமிக் கன்ஸ்ட்ரெயின். கலானாமிக் கன்ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ரெஜிட் பாடி மோஷன். இந்த மாதிரி ஒரு ரெஜிட் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ரெண்டு எல்லோ கலர் டாட் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகிள் ஒன் ஆர் ஒன், இது வந்து ஆர் டூ. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆர் ஐ மைனஸ் ஆர் ஜே பவர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஐ ஜே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து ஆர் ஐங்கிறது பொசிஷன் ஆஃப் தி ஐத்து பார்ட்டிக்கிள், ஆர் ஜேங்கிறது ஜேத்து பார்ட்டிக்கிள். இது மாற போகிறது இல்லை, ஏன்னா இஸ் அ ரெஜிட் பாடி. இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர் ஐ அண்ட் ஆர் ஜே. ஸோ தட் இஸ் சி இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இப்போ இதை இந்த ஃபார்மில் இந்த எக்ஸ்பிரஷன் மூலம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம கலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலைன்னா அது வந்து நான் கலோனாமிக். ஸோ இதுதான் வந்து கலோனாமிக்கும் நான் கலோனாமிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கலோனாமிக்கிறது வி கேன் எக்ஸ்பிரஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சம் ஈக்குவேஷன். நான் கலோனாமிக் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்போ நான் கலோனாமிக் கன்ஸ்ட்ரெயினா என்னன்னு பார்ப்போம். நான் கலோனாமிக் கன்ஸ்ட்ரெயினா ப்ரீவியஸ் கேஸில் நம்ம பார்த்தோம். ஸ்பியரில் ஒரு பார்ட்டிகிள் வச்சுருக்கோம், அது சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர்லேயே மூவ் ஆகுது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஸ்பியரில் வந்து ஒரு பார்ட்டிகிள் பிளேஸ் பண்ணுறோம், அது வந்து இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் நாட் ஓன்லி இன் தி சர்ஃபேஸ். சர்ஃபேஸில் மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் கேஸில் வி அசியூம்டு இட்ஸ் மூவிங்
ஆன் தி சர்ஃபேஸ் ஒன்லி. இது வந்து சர்ஃபேஸ் விட்டு வெளியவும் மூவ் பண்ணலாம். அப்போ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? இன்இக்வாலிட்டி தான், தட் இஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஏ வந்து ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர், ஆர் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிக்கிள் ஃப்ரம் தி ஆரிஜின், தட் இஸ் சென்டர் ஆஃப் தி ஸ்பியர். ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தன் ஜீரோ. ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி எஃப் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, ஒரு கேஸ் மாலிக்குல், ஒரு ஸ்பியரில் ஹாலோ ஸ்பியரில் கேஸ் மாலிக்குல் உள்ள வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஃப்ரீ டு மூவ், ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா இட் கெனாட் எஸ்கேப் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன ஆகும்? அந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஜீரோ. இது வந்து ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஜீரோ, பிகாஸ் இது வந்து பார்ட்டிக்கிள் இன்சைடில் தான் இருக்கும். இதுவும் வந்து நான் கலோனாமிக் கன்ஸ்டன்ட், பிகாஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இது வந்து இது இன்இக்வாலிட்டி. ஸோ இது வந்து தீஸ் டூ ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் கலோனாமிக் கன்ஸ்டன்ட். கன்ஸ்ட்ரெயின் ஃபர்தரா டூ மோர் கேட்டகரியில் பிரிக்கலாம். அது வந்து ஒன்று ரியோ நாமஸ் கன்ஸ்ட்ரெயின் அண்டு சிரோனாமிக்ஸ் கன்ஸ்ட்ரெயின். ரியோ நாமஸ் கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது அதில் வந்து எக்ஸ்பிளிசிட் டைம் டிபெண்ட் இருக்கும். இதில் வந்து சிரோனாமிக்ஸில் வந்து எக்ஸ்பிளிசிட் டைம் டிபெண்ட் இருக்காது. ஸோ இது ரெண்டு கேட்டகரி. அதே மாதிரி டூ மோர் கன்ஸ்ட்ரெயின், கன்சர்வேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின். அப்படின்னா என்னன்னா, எனர்ஜி வந்து கன்சர்வ்ட் ஆயிருக்கும் இந்த கன்ஸ்ட்ரெயினில். அண்டு டிசிபேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின், இந்த கேஸில் வந்து எனர்ஜி வந்து கன்சர்வ் ஆகாது, கன்சர்வ் ஆகிருக்காது. இப்போ கன்ஸ்ட்ரெயின் பற்றி ஏன் படிக்கிறோம்னா, இந்த லேட்டர் கிளாஸில் டி ஆலம்பர் பிரின்சிபல் ஒர்க் டன் இதுலாம் வந்து வி வில் யூஸ் கன்ஸ்ட்ரெயின் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நான் வந்து கன்ஸ்ட்ரெயினை எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி.